மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இயல் ஒன்று கற்கண்டு இலக்கணத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தலைப்பு வந்து எழுத்துக்களின் பிறப்பு. இப்போ எழுத்துக்களின் பிறப்புன்னு கொடுத்துட்டு உ க ப ஆகிய எழுத்துக்களை ஒழித்து பாருங்கள். வாயை திறந்து ஒழித்ததாலே ஆ என்னும் எழுத்து ஒழிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆனாவண்ணா எழுத்து ஆ அப்படிங்கிற எழுத்து வந்து நம்ம வாயை திறக்கிறதுனால ஒழிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஊ என்னும் எழுத்தை ஒழிக்கும்போது இதழ்கள் குவிகின்றன. நம்ம ஊ அப்படின்னு சொல்லக்குள்ளே வாயை முன்னாடி குவிச்சு நாம் சொல்கிறோம். நாக்கின் முதற்பகுதி மேல் அன்னத்தில் ஒட்டும்போது க எனும் எழுத்து பிறக்கிறது. வாய்ப்பாடுன்னு சொல்லியிருக்கோம் பாரு, இக்கு ப்ளஸ் ஹ க அப்படிங்க க அப்படிங்கிறது வந்து எப்படி பிறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப எனும் எழுத்து இதழ்கள் வந்து இரண்டும் ஒட்டுவதால் பிறக்கிறது. ப அப்படின்னா நம்மளோட வாய் இதழ்கள் ரெண்டுமே ஒட்டி பிறக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இவ்வாறு ஒவ்வொரு எழுத்துக்கும் பிறக்கும் இடமும் பிறக்கும் முயற்சியும் வெவ்வேறாக உள்ளன. அடுத்து வந்து பிறப்பு அப்படின்னு கொடுத்துட்டு அதில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, உயிரின் முயற்சியால் உடலில் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு தலை கழுத்து மூக்கு ஆகிய நான்கு இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ் நாக்கு பல் மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்பர். எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு என இரண்டு வகையாக பிரிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எழுத்துக்களின் இடப்பிறப்பு அப்படின்னா என்ன, இடப்பிறப்புன்னா என்ன, அது ஃபஸ்ட்டே ஆரம்பத்திலே இருக்கக்கூடியது, முதல்லையே இருக்கக்கூடிய எழுத்து, அந்த எழுத்துக்களை வச்சு அடுத்து பிறக்கக்கூடியது தான் முயற்சி பிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து எழுத்துக்களின் இடப்பிறப்புன்னு போட்டிருக்கிறது வந்து உயிரெழுத்துகள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிரெழுத்து 12 எழுத்துக்களும். அடுத்து வந்து வல்லினமை எழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய் எழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய் எழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறதுன்னு எழுத்துக்களின் இடப்பிறப்புன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு உயிரெழுத்துகள். உயிரெழுத்துகள் வந்து எப்படி இருக்குன்னா, வாயோட படம் 3 படம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆகிய இரண்டும் வாய் திறத்தலாகிய முயற்சியால் பிறக்கின்றன. நம்ம வாயை திறந்து தான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க அதில். அடுத்து இ ஏ ஐ ஆகிய 5 வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய்ப்பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கின்றன அப்படின்னு கொடுத்துட்டாங்க 5 எழுத்தும். அடுத்த எழுத்துக்கள் வந்து உ ஓ ஓ ஔ ஆகிய 5 வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றனன்னு 3 படங்களையும் நமக்கு போட்டு காட்டியிருக்கிறாங்க, அதை பாருங்கள். அடுத்து வந்து மெய்யெழுத்துகள். மெய்யெழுத்துகள் வந்து இக் ஹிங் புள்ளி வச்ச எழுத்து எல்லாமே மெய்யெழுத்துகள். இக் ஹிங் ஆகிய 2 மெய்களும் நாவின் முதற்பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. அடுத்த எழுத்து வந்து இச் இஞ் ஆகிய 2 மெய்களும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. அடுத்து இட் இன் ஆகிய 2 மெய்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன. அது எந்தெந்த இடத்துல நம்மளோட நாக்கு படுதுங்கிறதுக்கு இந்த படங்களை போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க, இதை பாருங்கள். சாதாரணமாக இருக்கக்கூடிய இயல்பான நாக்கு எப்படி இருக்கும், ஒரு எழுத்துக்களும் நம்ம உச்சரிக்கும் போது எப்படி இருக்கும்னு அந்த படத்தை போட்டு காமிச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து இத் இந்த ஆகிய 2 மெய்களும் மேல்வாய்ப்பல்லில் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இப் இம் ஆகிய 2 மெய்களும்
மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. ஈ இது நாக்கின் அடிப்பகுதியில் மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றது. துணைக்காலுக்கு வர்ற இர் இல் இல் வந்து என்னது சிறப்பு இல் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. அடுத்து வந்து வளைவு இல்லைன்னு சொல்லுவீங்க. இது மேல்வாய் பல்லில் அடியை மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வெள்ளிமுக்கியில் இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இவ் இது மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது. இர் இன் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றனன்னு உனக்கு கொடுத்துட்டாங்க. இது எப்படி எப்படிலாம் அந்த நம்மளோட மெய்யெழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு இதில் புள்ளி வச்ச எழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்னு இதில் கொடுத்துட்டாங்க. படத்தையும் போட்டு காமிச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து சார்பு எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் வந்து ஆயுத எழுத்து எப்படி பிறக்கும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. சார்பு எழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். அது நம்ம ஏற்கனவே 6 வகுப்புலேயே நம்ம பார்த்துருக்குறோம். அந்த 10 எழுத்துக்களில் ஒரு எழுத்து வந்து ஆயுத எழுத்து. வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. பிற சார்பு எழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன அப்படின்னு இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த பகுதி வந்து கற்பவை கற்றபின். கற்பவை கற்றபின் ஆயுதம் இச்சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்தின் வகையையும் அது பிறக்கும் இடத்தையும் பட்டியலிடுகன்னு எழுத்துக்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு எழுதி பிரித்து கொடுத்துட்டாங்க. வகை எந்த வகை, பிறந்த இடம் எதுன்னு அதையும் கொடுத்துருக்குறாங்க. நாம் வந்து இப்போ இந்த வினாவிடை மதிப்பீடு பார்க்கக்குள்ள அதை நம்ம பார்த்துருவோம். இதில் வந்து கற்பவை கற்றபின் ஆயுதம் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து இச்சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்தின் வகையையும் அது பிறக்கும் இடத்தையும் பட்டியலிடுகன்னு கொடுத்துட்டு எழுத்துகள் என்னென்ன எழுத்துக்கள்னு அது எப்படி எந்த வகை சேர்ந்தது, உயிரெழுத்தா மெய்யெழுத்தா உயிர்மெய் எழுத்தா எந்த வகை சேர்ந்ததுன்னு எழுதணும். அது எந்த இடத்துலேருந்து பிறக்குது அப்படிங்கிறத எப்படி பிறக்குது அதை உச்சரிக்கணுங்கிறத வந்து காட்டுங்க அப்படின்னு அட்டவணை போட்டிருக்காங்க. ஆ நெடில் எழுத்து, நெடில் எழுத்து வந்து என்னது ஆனாவண்ணான்னு சொன்னாவே வந்து உயிரெழுத்து. புள்ளி வச்ச எழுத்து வந்து ஈ மெய்யெழுத்து. த வந்து உயிர்மெய் எழுத்து. இம் வந்து மெய்யெழுத்து. அது இந்த வகையை சேர்ந்ததுன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து பிறக்கும் இடம், பிறக்கும் இடம் வந்து ஆங்கிறது வந்து கழுத்துலேருந்து அந்த சவுண்டு நமக்கு அந்த உச்சரிப்பு சவுண்டுங்கிறது வருது. அடுத்து ஈ அப்படிங்கிற எழுத்து வந்து கழுத்து ஈ அப்படின்னு கழுத்துலேருந்து வருது. தேங்கிற எழுத்து வந்து மார்பு கழுத்து. அடுத்து இம்முங்கிற எழுத்து வந்து ருக்குன்னு அதில் எழுதியிருக்கு, அது கிடையாதுப்பா மூக்கு. மூக்குலேருந்து தான் இம் அப்படின்னு நம்ம உச்சரிப்பு சவுண்டு வருது. இந்த படங்களை போட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு இந்த 3 படங்களையும் போட்டிருக்காங்க. அந்த நாக்கோட இயற்கையான வடிவம் எப்படி இருக்குது, நம்ம சவுண்டு உச்சரிக்கக்குள்ளே எப்படிலாம் என்னென்ன எழுத்துக்களுக்கு அந்த உச்சரிப்பு சவுண்டு வரணும்னு அதையும் கொடுத்துருக்குறாங்க. இதை உச்சரித்து பாருங்கள், உச்சரித்து பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் எந்தெந்த இடத்துல எந்த சத்தம் வருது, எப்படி நம்ம உச்சரிக்கிறோங்கிறது, எப்படி எழுத்துக்கள் பிறக்குது அப்படிங்கிறது நல்லாவே நீ உணர்ந்துக்கலாம். அடுத்து மதிப்பீடு பகுதிக்கு நாம் போகலாம். இப்போ வந்து மதிப்பீடில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்க போகிறோம். இப்போ மதிப்பீடில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள் அப்படின்னு கொடுத்து ஆவில் வந்து இ, ஆவில் வந்து உ ஊ, ஈயில் வந்து ஏ ஏ, ஈயில் வந்து ஆ ஆ அப்படின்னு சூசிட்டில் 4 கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆ உ தான் சரியான விடை இதுக்கு. அடுத்து 2 வந்து ஆயுத எழுத்து பிறக்கும் இடம், 4 சூசிட்டில் 4. ஆ வந்து மார்பு, ஆ வந்து கழுத்து, ஈ வந்து
தலை ஈ வந்து மூக்கு அப்படின்னு நான்கு சூசிட்டு இதில் விடை வந்து ஈ தலைங்கிறது தான் சரியான விடை. அடுத்து வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மூன்றாவது சூசிட்டு அதில் வந்து என்னென்னா ஆ வந்து தலை, ஆ வந்து மார்பு, ஈ வந்து மூக்கு, ஈ வந்து கழுத்து. விடை வந்து ஆ மார்பு தான் சரியான விடை. அடுத்து நான்கு வந்து நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருத்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டு நான்கு கொடுத்துருக்குறாங்க. நான்கில் வந்து ஆ வந்து ஈக் ஈங்க, ஆ வந்து ஈச்சு இஞ்ச, ஈ வந்து ஈட்டு இன், ஈ வந்து இப் இம், விடை வந்து ஈ வந்து ஈ இட் என், விடை வந்து ஈ இட் என். அடுத்து வந்து கீழ் இதழும் மேல்வாய் பள்ளும் இணைவதால் பிறக்கும் எழுத்து ஆ வந்து இம், ஆ வந்து இப், ஈ வந்து ஈ வந்து இவ், ஈ வந்து விடை, விடை வந்து ஈ தான் விடை. இவ் இவ்வுங்கிறது தான் கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. அஞ்சு முடிஞ்சிச்சு உங்களுக்கு. அடுத்து வந்து பொறுத்துக்க பார்க்கலாம். ஒன்று வந்து இக்கு இங்க, அடுத்து ரெண்டாவது வந்து இச்சு இஞ்ச, மூன்றாவது வந்து இட்டு இன், நான்கு வந்து இத்து இந்த. இந்த நான்கு இதில் வந்து எந்தெந்த இடத்துல பிறக்குது, இந்த எழுத்துக்கள்லாம் எங்கெங்கே பிறக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆ வந்து நாவின் இடை அன்னத்தின் இடை, ஆ வந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி, ஈ வந்து நாவின் முதல் அன்னத்தின் அடி, ஈ வந்து நாவின் நுனி அன்னத்தின் நுனின்னு நான்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த நான்கில் பார்க்க போனீங்கன்னா விடை வந்து ஒன்றுக்கு வந்து ஈ, அதாவது இக்கும் இங்கும் வந்து நாவின் முதல் அன்னத்தின் அடி. அடுத்து ரெண்டு வந்து இச் இஞ்ச, இது வந்து நாவின் இடை அன்னத்தின் இடை. இட்டு இன், இது வந்து ஈயன்னா, ஈயன்னா நாவின் நுனி அன்னத்தின் நுனி. அடுத்து இத் இந்து, நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி அப்படின்னு நான்கு பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் வந்து அடுத்து வந்து சிறுவினா, சிறுவினா ஒன்று வந்து எழுத்துகளின் பிறப்பு என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய நான்கு இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றனன்னு, இதனையே எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க முதல் கேள்விக்கான விடை. அடுத்து ரெண்டாவது கேள்வி வந்து மெய்யெழுத்துகள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெய்யெழுத்துகளில் வல்லின மெய்யெழுத்துகள் ஆறும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய்யெழுத்துகள் ஆறும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய்யெழுத்துகள் ஆறும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றனன்னு கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது சிறுவினா. அடுத்து மூன்றாவது ழகர லகர லகரமெய்களின் முயற்சி பிறப்பு பற்றி எழுதுக. முயற்சி பிறப்பு பற்றி எழுதுக. அந்த மூணு ழாவ சிறப்புழா வளைவுலாம் வெள்ளிமுக்கு லா மூன்றும் எப்படி அது பிறக்கும்னு. ழகரமை மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. ழகரம் ழான்னு நல்லா மடித்து மேல்வாயை வந்து நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்குது. அடுத்து லகரமை மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கின்றன. அடுத்து வந்து லகர மெய் மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கின்றனன்னு மூன்று கேள்விக்கான பதிலும் இதில் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு.